இப்போ நம்ம ப்ரோமோ 213 பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ப்ரோமோல என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ப்ரோமோ 2ல பாத்தீங்கன்னா நம்ம பாலாஜி உள்ள வர்றாரு, அதுக்கப்புறம் அபிநய் வராங்க. சோ ரெண்டு பேருமே அபிநய் வர்றதுதான் நேத்தே கேட்டிருந்தாங்க. சோ ஃபன் ஃபீல்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோமோ 3க்கு போவோம். ப்ரோமோ 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. டாஸ்க் நேம் வந்து சதுரங்கை வேட்டை, சதுரங்க வேட்டை. ஸோ அந்த டாஸ்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ் போர்டு மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ எல்லா 6 ஹவுஸ்மேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் ரம்யாவுக்கு பதிலாக தான் அனிதா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்னன்னா, எல்லாருமே பிளாக் பாக்ஸில் தான் மூவ் ஆகணும். அந்த பிளாக் பாக்ஸ்லேருந்து ஒன்னொருத்தர் போய் வெட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிருப்பு தான் போய் நம்ம ஜூலியை வெட்டுறாரு, தாமரையை வெட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிதா போய் நம்ம பாலாவை வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் அனிதா வந்து அபியை வெட்டுறாங்க. இது நடுவில் வந்து ரம்யா சொல்றாங்க, அனிதா நியாயமா விளையாடுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்றாரு, சாய்ஸஸ் அபிராமி கிட்ட சொல்றாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதில் நிருப் தான் வின் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எப்படின்னா, வெட்டும் போது நம்ம அந்த கலர் மாவு குத்துருக்காங்க, ரெட் கலர். ஸோ அந்த கலர் மாவை வந்து அவங்க மூஞ்சில் எல்லாத்தையும் பூசணும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபன் ஃபீல்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த டாஸ்க்கு. ஸோ லைவ்ல என்ன நடக்குதுன்னு நான் லைவ்ல பார்த்து தான் சொல்ல முடியும். இந்த டாஸ்க்கை வச்சு எனக்கு புரிஞ்சதை வச்சு ஒரு சில நோட்ஸை வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நேஷனல் வுட்ஸ் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம பெல் பட்டனை அழுத்திடுங்க.